இப்பொழுது நின்று கொண்டிருக்கின்ற பூங்கா கிளிநொச்சியிலே இராணுவத்தினரால் நிர்வகிக்கப்பட்டு வருகின்ற ஒரு பூங்கா. இந்த பூங்காவுக்குள்ளே பாடசாலை பிள்ளைகள், தனியார் கல்வி நிலையங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் கூட்டம் கூட்டமாக உள்ளே வருவதும் தனித்திருப்பதும், அவர்களுக்கான தவறான நடத்தைகளுக்கு இந்த இடங்களை ஒதுக்கி கொடுக்கின்ற பணிகளிலே இந்த இராணுவம் ஈடுபட்டிருப்பதை நாங்கள் மிக நீண்ட காலமாக கண்டித்து வந்திருக்கின்றோம். மிக நீண்ட காலமாக பொதுமக்களிடமிருந்து இது தொடர்பான முறைப்பாடுகள், பெண்கள் அமைப்புகளிடமிருந்து முறைப்பாடுகள் எங்களுக்கு கிடைக்கப்பட்டு வந்தது. நான் இன்று இந்த கடமை நேரத்திலே இந்த பூங்காக்குள் உட்பிரவேசித்து பார்வையிட்ட பொழுது பல பத்து சிறுவர்கள், சிறுமிகள் ஜோடிகளாக இணைந்திருப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்திருக்கின்றோம். இந்த செயற்பாட்டை உடனடியாக இராணுவம் நிறுத்த வேண்டும் என்பது எங்களுடைய தாழ்மையான கோரிக்கை. எங்களுடைய சமூகத்தினுடைய பண்பாட்டை, பிள்ளைகளுடைய பழக்க வழக்கத்தை திசை திருப்புவதற்காக கிளிநொச்சியில் இத்தகைய பூங்கா ஒன்று நிறுவப்பட்டிருப்பது மிக முக்கிய வருத்தத்தை தருகின்றது. உண்மையில் இராணுவம் இராணுவத்தினுடைய பணிகளை மேற்கொள்ள வேண்டுமே தவிர பூங்காக்களை நிர்வகிக்கின்ற பொறுப்பு உள்ளூராட்சி சபைகளுக்கு சொந்தமானது. ஆகவே உள்ளூராட்சி சபைகளுக்கு சொந்தமான பணிகளை இராணுவம் பறித்து வைத்து கொண்டு பூங்காக்களை நடத்துவது இந்த மண்ணிலே திட்டமிட்டு சிறுவர்களை சிறுமிகளை தவறான திசைக்கு இட்டு செல்வதற்கு எடுத்திருக்கின்ற முயற்சியாகவே நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இராணுவம் உடனடியாக இந்த செயற்பாட்டை நிறுத்தி இந்த பூங்காவை கரைக்கு பிரதேச சபையிடம் உடனடியாக ஒப்படைப்பதனூடாக இந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இந்த சீர்கேடுகளை தடுத்து நிறுத்துவதற்கு இராணுவம் ஒத்துழைக்க வேண்டும். அதுக்கு மாறாக இந்த பூங்காவை அவர்கள் தொடர்ச்சியாக நிர்வகிப்பார்களாக இருந்தால் இதனுடைய உள்நோக்கம் நமது சிறார்களை இந்த மண்ணிலே தவறான திசைக்கு இட்டு செல்வதற்கான மையங்களாகவே இவற்றை இராணுவம் உருவாக்கி வைத்திருக்கிறது என்பது வெளிப்படையானதாக இருக்கும். எனவே உடனடியாக இந்த பூங்காவை கரைக்கு பிரதேசவையிடம் ஒப்படைத்து அதனை சட்ட நடைமுறைகளுக்கு அமைவாக நிர்வகிப்பதற்கு இராணுவம் ஒத்துழைக்க வேண்டும் என்று நான் இந்த இடத்திலே பகிரங்கமாக வேண்டுகோள் விடுக்கிறேன்.